ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஸோ ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி இன்றைக்கு உண்டான லைவ் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படின்ற லெசன் தான். 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன், ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து கிட்டத்தட்ட 35 கேள்விகள் வந்து எடுத்திருக்கோம். அதில் 5 கேள்விகள் வந்து கோல்டன் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கோல்டன் கொஸ்டின் உடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. இந்த லைவ் முடிஞ்சோடனே டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆன்சரை சென்ட் பண்ணி விட்டுருங்க. அதோட இன்றைக்கு உண்டான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு நான் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியாவுக்கு திரும்பினார்? மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியாவுக்கு திரும்பினார்? எந்த ஆண்டு அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9, 1915, சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். மகாத்மா காந்தியோட அரசியல் குரு வந்து யாருன்னு சொல்லுங்கள். மகாத்மா காந்தியோட அரசியல் குரு வந்து யாருன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றவர் தான், சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சம்ப்ரான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். சம்ப்ரான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1917, சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1918, ஓகேங்களா? கேதா போராட்டம் அப்படிங்கிறது 1918 நடந்திருக்கு, சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் கொஸ்டினில் முதல் கேள்வி, கேதா போராட்டத்தின் போது மகாத்மா காந்தியடிகள் கீழ்கண்டவரில் யாரிடம் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்? அதாவது கேதா போராட்டத்தின் போது மகாத்மா காந்தியடிகள் யாருக்கிட்ட சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விதல்பாய் பட்டேல் அப்படின்றவர்கிட்ட மகாத்மா காந்தியடிகள் கேட்டுக்கிட்டார், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கோல்டன் கொஸ்டினில் முதல் கேள்விக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 1905 இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? 1905 இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றவர் தான், சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் வந்து யார்? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைவர்கள் பட்டியலில் சுயராஜ்ய கட்சியோட தொடர்பில்லாத தலைவர் வந்து யார்? ராஜாஜியா, சித்தரஞ்சன் தாஸா, இல்லை மோதிலால் நேருவா, இல்லை சத்தியமூர்த்தியா, யாருங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராஜாஜி, ஓகேங்களா? சுயராஜ்ய கட்சியோடு தொடர்பில்லாத தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாஜி, சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் ஆகிய இருவரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் ஆகிய இருவரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி வந்து எதுன்னு சொல்லுங்கள்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுயராஜ்ய கட்சி. ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுயராஜ்ய கட்சி. அடுத்த கேள்வி பாருங்கள், எந்த ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டார்? ஸோ எந்த ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார்? எந்த ஆண்டு அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1942 சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கருக்கு இடையே பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1932. ஓகேங்களா, செப்டம்பர் 1932. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கோல்டன் கொஸ்டினில் இரண்டாவது கேள்வி, எந்த ஆண்டு வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது? எந்த ஆண்டு வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது? எந்த ஆண்டு அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1932. சரிங்களா, கோல்டன் கொஸ்டினில் இரண்டாவது கேள்விக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் கீழ்காணும் எந்த மாநில சட்டப்பேரவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கீழ்காணும் எந்த மாநில சட்டப்பேரவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த மாநிலம் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரம். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் மற்றும் இடங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வாதிட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அம்பேத்கர். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், அம்பேத்கர் சட்டம் மற்றும் பொருளாதாரம் படிப்புகளை எந்த இடத்தில் பயின்றார்? அம்பேத்கர் சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளை எந்த இடத்துல கற்றுக்கிட்டார்? அமெரிக்காவிலையா, இல்லை இந்தியாவிலையா, லண்டன்லையா, பரோடாவிலையா, எங்கன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லண்டன். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், சட்ட மறுப்பு இயக்கம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டு முற்றிலும் முடிவுக்கு வந்தது? சட்ட மறுப்பு இயக்கம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டு முற்றிலும் முடிவுக்கு வந்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1934. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார்? இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி அவர்கள். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், காந்தி இர்வின் ஒப்பந்தம் கீழ்காணும் எந்த இயக்கத்தின் முடிவை குறிப்பதாக அமைந்தது?
ஸோ இதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சட்ட மறுப்பு இயக்கம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் யாத்திரைக்கு தலைமையேற்றவர் யார்? நம்ம தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் யாத்திரைக்கு தலைமையேற்றவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராஜாஜி அவர்கள். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ராஜாஜி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், 1929 காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? 1929 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கோல்டன் கொஸ்டினில் மூன்றாவது கேள்வி, 1927 காங்கிரஸ் வருடாந்திர மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றது? 1927 காங்கிரஸ் வருடாந்திர மாநாடு எந்த இடத்துல நடந்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சென்னையில். ஓகேங்களா? ஸோ கோல்டன் கொஸ்டினில் மூன்றாவது கேள்விக்கு நான் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், காந்தியடிகள் 21 உண்ணாவிரதத்தினை கீழ்காணும் எந்த நோக்கத்திற்காக மேற்கொண்டார்? காந்தியடிகள் 21 உண்ணாவிரதத்தினை கீழ்காணும் எந்த நோக்கத்துக்காக மேற்கொண்டார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மிதவாத போக்கினை கண்டித்து. ஓகேங்களா? ஸோ மிதவாத போக்கினை கண்டித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் 21 உண்ணாவிரதம் இருந்திருக்கார். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், சட்டப்பேரவையின் நுழைவை எதிர்த்த மற்றொரு குழுவிற்கு தலைமையேற்றவர்களில் அல்லாதவர் கீழ்கண்டவர்களில் யார்? ஸோ யாருங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர் குழு என்றழைக்கப்பட்ட குழுவில் தமிழகத்திலிருந்து இணைந்தவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சத்தியமூர்த்தி. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த சம்பவத்திற்கு பின்னர் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக காந்திஜி அறிவித்தார்? ஸோ எந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக காந்திஜி அவர்கள் அறிவித்தார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சௌரி சௌரா சம்பவம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக காந்திஜி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கோல்டன் கொஸ்டினில் நான்காவது கேள்வி, சௌரி சௌரா அப்படின்ற இடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சௌரி சௌரா அப்படின்ற இடம் எந்த மாநிலத்தில் இருக்குது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உத்தரப்பிரதேசம்.
சரிங்களா. கோல்டன் கொஸ்டினில் நான்காவது கேள்விக்குள்ள ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் எந்த இடத்தில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர்? அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் எந்த இடத்துல பழங்குடியினர் வந்து கிளர்ச்சி செஞ்சாங்க? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆந்திரா. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக உத்தம் சிங் ஜெனரல் டயரை எந்த ஆண்டு கொலை செய்தார்? ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக உத்தம் சிங் வந்து ஜெனரல் டயரை எந்த ஆண்டு கொலை செஞ்சார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1940 சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த தினம் வந்து எப்போன்னு சொல்லுங்கள். எந்த தினத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 13 April 1919 சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஜோதிராவ் பூலேவின் புத்தகம் குலாம்கிரி அப்படின்ற தலைப்பில் எந்த ஆண்டு வெளிவந்தது? ஜோதிராவ் பூலேவின் புத்தகம் குலாம்கிரி அப்படின்ற தலைப்பில் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1872 சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 1918 இந்திய தேசிய காங்கிரஸ் சிறப்பு அமர்வு எந்த இடத்தில் நடைபெற்றது? 1918 இந்திய தேசிய காங்கிரஸ் சிறப்பு அமர்வு எந்த இடத்தில் நடைபெற்றது? எந்த இடத்துல அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பம்பாய். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோபாலகிருஷ்ண கோகலே உருவாக்கிய இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? கோபாலகிருஷ்ண கோகலே உருவாக்கிய இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பூனே. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். வாக்குரிமை அரசியல் கீழ்காணும் எந்த காலகட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? வாக்குரிமை அரசியல் கீழ்காணும் எந்த காலகட்டத்தில் அறிமுகம் செஞ்சாங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1880 சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கிளாபத் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் கீழ்கண்டவர்களில் யார்? மௌலானா சவுக்கத் அலியா, முகமது அலியா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இவங்க மூணு பேருமே. ஓகேங்களா. அதாவது கிளாபத் இயக்கத்தோட முக்கியமான தலைவர்கள் வந்து மௌலானா சவுக்கத் அலி, முகமது அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவங்க மூவருமே. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கம் தோன்றிய நாள் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஒத்துழையாமை இயக்கம் எந்த நாளில் கொண்டு வந்தாங்க?
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1920 ஆகஸ்ட் 31 தேதி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் கொஸ்டினில் 5வது கேள்வி, மாண்டேகு சேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் மூலம் கீழ்காணும் எந்த துறைகள் ஆங்கிலேய அதிகாரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டது? ஸோ எந்தெந்த துறைகள் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நிதியா, சட்டம் ஒழுங்கா, கல்வியா, எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, அதாவது சட்ட ஒழுங்கும் நிதியும். சரிங்களா? ஸோ கோல்டன் கொஸ்டினில் 5வது கேள்விக்குள்ள ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நம்ம குரூப்லேயும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கு உண்டான லைவில் கோல்டன் கொஸ்டின்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்விகள் வந்து கேட்டிருப்போம். அதுக்குள்ள ஆன்சர் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த லைவ் முடிஞ்சோடனே டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஆன்சரை சென்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நாளைக்கு உண்டான லைவ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் 6th லெசனும் 7th லெசனும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதற்கு உண்டான PDF மெட்டீரியல் நம்ம துருவம் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சரியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து ஒரு சில நாட்களை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாத அளவுக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலேருந்து கார்த்திக்.